சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க நாம அவரை போய் கேப்போம். என்ன சாமி இன்னைக்கு வடக்க சொல்லும் அதுலயும் பாரு, வர்றவன் தலையில துணிய போட்டு வர, சகுனமே நல்ல இல்ல. இரு ஆத்தா முத்தாத்தா, என் கணக்கு பிரகாரம் வர்றவன் நமக்கு வலதுகை பக்கம் தான் வரணும். வரனா பாரு. சாமி அங்க வர ஒருத்த வர்ற. எப்படி சாமி அட்ரஸ் கேக்குறக்கெல்லாம் இப்ப அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. பத்தியா பிரசாத், பட்டகட்டை எல்லாம் அடிச்சு மங்களகரமா இருக்கா பத்தியா? இப்படி ஆட்டத்தான் நம்ம கேட்கணும். சார் சார் ஒரு நிமிஷம் சார், நாங்க இந்த பக்கத்துல ஒரு இடம் வாங்கலாம் இருக்கோம். இந்த இடம் எப்படி சார் ஓரளவுக்கு டெவலப் ஆகுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இந்த ஊர்ல விவசாயம் ஒரு அளவுக்கு தாங்க, ஆனா தொழில் வளர்ச்சி எவ்வளவு உயரப்போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊர் மண்ணுல கிராஃபைட் இருக்கு. இந்த ஏரியாவில் கூடிய சீக்கிரம் கிராஃபைட் ஃபேக்டரியா வரப்போகுது. அது வந்துச்சுன்னா இந்த ஊரோட தொழில் வளர்ச்சி எங்கேயோ போயிடுங்க. தொழில் வளர்ச்சி எல்லாம் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தண்ணி இல்லையாமே, குடிக்க மட்டும் இல்ல கால் கழுவ கூட தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. யாராவது நாட்டு நடப்பு தெரியாத முட்டாப்பாயா சொல்லிருப்பாங்க. ஐயா கூடிய சீக்கிரத்துல இந்த ஊருக்கு கூட்டு குடிநீர் திட்டம் வரப்போகுது. அது மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த ஏரியாவோட மதிப்பு கூடிடுங்க. அப்ப இங்க நிலம் வாங்கலாங்களா? கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. நான் தாங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு என் நிலத்தை ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரனுக்கு குறைஞ்ச வெளில வித்துட்டுங்க. அதான் போச்சு. எனக்காக தானே நீங்க அப்படி பேசுனீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க.